வேதாகம பாடல்கள் தொகுதி 6 பொது சிருஷ்டி அத்தியாயம் 16 தலைப்பு புது சிருஷ்டியின் தற்கால சுதந்திரம் பக்கம் 915 முதல் 921 வரை. இரண்டாவது படியை எடுக்க தவறுவது தேவந்திய கிருபையை வெறுவாவாய் பெறுவது என்று அர்த்தப்படும் என்பது அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 6:1. இப்படியாக ஜபம் பண்ணும் சாக்கியங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அனுபவித்த பின்னர் தங்களை முற்றுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க மறுப்பவர்கள் ஜபத்தை குறித்து ஒரு சந்தேகம் வருவதை உண்மையாகவே காண வேண்டும். அதே வேளையில் ஆண்டவருக்கென தங்களுடைய இருதயங்களையும் தங்களுடைய நியாயமான ஊழியத்தையும் அர்ப்பணிக்காமல் தொடர்ந்து திவ்ய அனுகூலங்களை பெற்றுக் கொண்டிருப்பதும் இன்னும் அதிகமானவைகளை கேட்பதும் சரியானது அல்ல என்று உணர வேண்டும். பிரதிஷ்டை செய்து கொண்ட வகுப்பார் வேத வாக்கியங்களில் கிறிஸ்துவின் மனவாசியாக குறிப்பிடப்பட்டு இருப்பது போன்று பொதுவான விசுவாசம் வீட்டாரும் மனம் புரிவதற்கான சாட்சியங்கள் வழங்கப்பட்டுள்ளவர்களுக்கு சரியான அடையாளமாக இருப்பார்கள். கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக நிச்சயிக்கப்பட்டுள்ள புது சிருஷ்டி தனது இருதயத்தையும் நாவையும் எல்லா அதிகாரத்தையும் பலத்தையும் ஆண்டவருக்கென்றும் அவருடைய ஊழியத்திற்கென்றும் அர்ப்பணம் செய்து கொண்டு தனது மனவாட்டிக்கென்று அவர் பிரியமாய் வாக்குத்தத்தம் பண்ணியுள்ள ஆசீர்வாதங்களையும் சாக்கியங்களையும் பாதுகாப்பையும் நேர்மறவையையும் வெகுமதிகளையும் அவரிடமிருந்து நிச்சயமாகவும் நன்றியோடு பெற்றுக் கொள்ளலாம். தன்னுடைய காதலனை நிராகரித்துவிட்ட ஒரு பெண் தன்னுடைய கரத்தையும் இருதயத்தையும் அவருக்கு கொடுக்க மறுத்துவிட்டவள் அதன் பிறகு நியாயமானபடி அவனுடைய கரிசனைக்கும் பாதுகாப்பிற்கும் ஆசீர்வாதத்திற்கும் சாக்கியங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் அவன் ஏற்கனவே இலவசமாக கொடுத்திருப்பவைகளுக்கு என்று இனியும் அவனை நோக்கி பார்க்க முடியாதிருக்கிறாள். அதை போன்று தங்களிடம் உள்ள சிறியவற்றை எல்லாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க மறுத்து அதனால் திவ்ய அனுகிரகத்தை தொடர்ந்து நிராகரிக்கிறவர்கள் தங்களுடைய பக்தியினாலும் அர்ப்பணிப்பினாலும் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியுள்ள ஆசீர்வாதங்களுக்காக அவரை நோக்கி பார்ப்பதோ அவரிடத்தில் கேட்பதோ எந்த விதத்திலும் முறையானது அல்ல. ஆண்டவரின் கரத்திலிருந்து பாவ மன்னிப்பை மாத்திரம் பெற்றுக் கொண்டவர்களுக்கும் இந்த நீதிமானாக்கப்படுதலை பயன்படுத்தி ஆண்டவரோடு முழு அர்ப்பணிப்பிற்கும் உறவுக்கும் சென்றவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டும். மாறுபாடான விசுவாச வகுப்பினருக்கு இடையில் திவ்ய ஏற்பாட்டின்படி வரையப்பட்ட கோடுகள் இன்னும் அதிக தெளிவுடன் புரிந்து கொள்ளப்படவில்லை என்கிற காரியம் 2 வகுப்பினருக்குமே நன்மையை தராததாக இருக்கிறது. விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் திட்டவட்டமாக வரையறுக்கப்பட வேண்டும். விசுவாசிகள் அனைவரும் விசுவாச வீட்டாரின் சகோதரர்கள் இருந்து என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அவிசுவாசிகள் அப்படியல்ல. மறுபடியும் தங்களை அர்ப்பணம் செய்து கொண்ட விசுவாசிகளுக்கும் அர்ப்பணம் செய்து கொள்ளாத விசுவாசிகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தெளிவாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். விசுவாசிகள் சபையாக புது சிருஷ்டியாக ராஜரீக ஆதாரத்துவம் உள்ளவர்களாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர்களுக்கு தான் பெரிதும் விலையேறப்பெற்றதுமான அனைத்து வாக்குத்தத்தங்களும் சொந்தமாக உள்ளன. இந்த வித்தியாசம் தெளிவாக அறிந்து கொள்ளப்பட்டால் அது கீழ்கண்டவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 1, அதிகமாக ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் இன்னும் அதிகமான விசுவாசத்திற்கு வழிநடத்தும்படியாகவும் உலகத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும். 2, பிரதிஷ்டை செய்து கொள்ளாத விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர்கள் முழுமையான அர்ப்பணம் செய்து கொள்ளாவிட்டால் வசனத்தின் முழு அர்த்தத்தின்படி பரிசுத்தவான்களோடு அவர்கள் உடன் சுதந்திரர்கள் அல்ல. அதன்படி வருங்கால மகிமைக்கும் தற்கால சாக்கியங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் அவர்கள் பரிசுத்தவான்களோடு உடன் சுதந்திரர்கள் அல்ல என்பதை அறியும்படி அது வழிநடத்தும். 3, இதை அறிந்து கொள்ளும் போது பிரதிஷ்டை செய்து கொள்ளாதவர்கள் மேல் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது. அது ஆதாரமற்ற கற்பனைகளை அகற்றி ஒரு திட்டமான தீர்மானம் எடுக்கும்படியாக வழிநடத்துகிறது. பிரதிஷ்டை செய்து கொள்ளாமலேயே கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை மாத்திரம் வைத்திருப்பவர்களை எப்படியாவது அது தேவனுடைய புத்திரர்களும் சுதந்திரர்களும் ஆக்குகிறது. தற்கால மற்றும் வருங்கால வாழ்விற்குரிய உன்னதமான திவ்ய வாக்குத்தத்தங்களுக்கு பங்குள்ளவர்களாக ஆக்குகிறது என்று நாம் நம்புகிறோம்.
மெல்ல நாணலை நாங்கள் முறிக்க மாட்டோம், மங்கி எரிகிற திரியை நாங்கள் அணைக்க மாட்டோம். ஆனால் நெறிந்த நாணல்கள் தேவனுடைய தற்கால வருங்காலத்திற்குரிய ஆசீர்வாதங்களில் பங்கு பெறுவதற்கு அவர்கள் திவ்ய நிபந்தனைகளின்படி திவ்ய நன்மைகளை பெறுவதற்கு இன்னமும் நெறிந்த நாணல்களாக இருக்க வேண்டாம் என்றும், ஆண்டவருடைய ஊழியத்திற்கு பயனுள்ளவர்களாக வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்தால் தங்களை முற்றுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்றும் விரும்புகிறோம். மங்கியேறுகிற விசுவாசத்தை நாங்கள் அணைக்க மாட்டோம், ஆனால் அது பரிசுத்த அன்பின் ஜுவாலைகளாக மாறும்படி காற்று வீசுவோம். அது தன்னை முற்றுமாக அர்ப்பணிக்கும்படியாக இப்படியாக தற்கால வருங்கால சந்தோஷங்களில் பங்கு பெறும்படியாக வழி நடத்தும். நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி விசுவாசிகளின் பிள்ளைகள் நீதிமானாக்கப்படுதல் என்கிற திவ்ய கிருபையில் அவர்களோடு கூட பங்கு பெறுபவர்கள் என்று எண்ணப்படுகிறார்கள் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். அவர்கள் இனியும் பரிசுத்தமற்றவர்கள் அல்ல, ஆனால் பரிசார்த்தமான விதத்தில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலை அவர்கள் திவ்ய பராமரிப்புக்கும் திவ்ய அனுகூலத்திற்கும் உள்ள உறவு முறை பிறப்பிலிருந்து தானாக எதையும் தெரிந்து கொள்ளும் நிலை வரை வருகிறது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களைப் போலவே ஜபத்தில் அதே சாட்சியத்தை பெற்றவர்களாக இருப்பதுடன் பின்வரும் சந்தோஷங்களிலும் ஆசீர்வாதங்களிலும் அதே மாதிரியான பங்கை பெறுகிறார்கள். சிறு பாலகர்களாக இருக்கும் போதே சர்வ வல்லமை உள்ள தேவனை, தங்கள் பெற்றோர்களின் தேவனை தங்கள் தேவனாக என்ன கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். சிறு வயதிலிருந்தே புரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் போதிக்கப்பட வேண்டியது என்னவெனில், கிறிஸ்து மூலம் தேவனோடு அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு நிலை இருப்பது போன்று நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக அவர்களுடைய பெற்றோர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் ஒரு நிலையும் ஒரு உறவு முறையும் இருக்கிறது என்பதாகும். ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்டிலும் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெற்றோர் அல்லது பெற்றோர்கள் ஒரு விதத்தில் அந்த வீட்டாரின் ஆசாரியர்கள் என்று எண்ணப்படலாம். குழந்தை ஆண்டவரிடம் ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்தப்படுகிற அதே வேளையில் குடும்பமும் அதன் எல்லா நலன்களும் கரிசனைகளும் ஒரு குடும்பம் என்பதின்படி திவ்ய மேற்பார்வையின் கீழ் உள்ளது என்கிற பாடத்தை பிரதிஷ்டை செய்து கொண்ட பெற்றோர் அல்லது பெற்றோர்கள் புது சிருஷ்டியின் அங்கங்களாக இருப்பதினால் அசட்டை பண்ணக்கூடாது. குழந்தை தன் மனம் தக்குவம் அடைகிற காலத்தை, தன்னால் தீர்மானம் எடுக்கக்கூடிய காலத்தை ஆர்வத்துடன் நோக்கி பார்க்க கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பக்குவம் வரும்போது அது ஆண்டவருக்கென தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவும் இப்படிப்பட்டவர்களுக்கு என்று வைக்கப்பட்டுள்ள சாட்சியங்களையும் சந்தோஷங்களையும் பெறுவதற்கு சரியான வழி தயாராகும். கிறிஸ்து இயேசுக்குள் உள்ள புது சிருஷ்டிகள் தேர வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பூமிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாமல் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் பிதாவின் அன்பிலும் ஞானத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று மேலே சொல்லப்பட்ட பகுதியில் வலியுறுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு அதிகமாக பலனளிக்கத்தக்கதாக தேவன் பிரியப்படுகிற ஒரு விஷயம் உண்டு. அந்த ஒன்றை குறித்து ஜெபிப்பதில் தேவன் பிரியமுள்ளவராக இருப்பார் என்று அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் விசேஷமாக தேட வேண்டும், விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்றால் அது பரிசுத்த ஆவி, பரிசுத்தின் ஆவி, தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, சத்திய ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி, அன்பின் ஆவி ஆகும். ஆண்டவருடைய வசனம் கூறுகிறதாவது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயல்புகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூகா 11:13. நாம் பதில் தர வேண்டும் என்றால் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக எது இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு தெளிவான அறிவிப்பு இருக்கிறது. இப்படியாக தகாத விதமாய் விண்ணப்பம் ஏறெடுக்காமல் ஜபம் பண்ண வேண்டும். நம்முடைய விருப்பங்கள் மேலானவைகளின் மேல் இருக்க வேண்டும், கீழான பூமிக்குரிய விஷயங்களின் மேல் அல்ல. அது கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரங்கள் மேலும் நம்முடைய எதிர்கால மகிமையான வஸ்திரத்தின் மேலும் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அவரை போன்று இருப்போம், அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்போம். பூமிக்குரிய வஸ்திரத்தை மாறுவதை விட இது மேலானது. நம்முடைய விருப்பங்கள் ஆவிக்குரிய உணவின் மேல் இருக்க வேண்டும். பரத்திலிருந்து வந்த மன்னாவின் மேலும் கிறிஸ்து மைய பொருளாக இருக்கிற விளையாட்டு வாக்கு தத்தங்கள் மேலும் இருக்க வேண்டும். இவைகளை நாம் தேட வேண்டும், இவைகளை நாம் உயர்வாக எண்ண வேண்டும். ஆகவே இவைகளே நம்முடைய ஜபத்தின் பொருளாக இருக்கும். எனவே இப்படியாக
நம்முடைய காத்திருத்தல், ஜபம், அனுதினமும் தேடுதல் ஆகியவை முழுமையாக ஒருங்கிணைந்ததாக இருக்கும். மேலும் திவ்ய அனுகிரகத்தின் ஆழம், அகலம், நீளம், உயரத்தை நாம் கற்றுக்கொண்ட நேரத்திலிருந்து நன்றி செலுத்துதல், விண்ணப்பித்தல் அதிகமான இடத்தை பெற வேண்டும். புது சிருஷ்டிக்கும் மாம்சத்தில் அவர்களுடைய அருமையானவர்களுக்கும் பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் தேவன் அளித்த அனுகிரகத்திற்காக நன்றி செலுத்துதல் ஏறெடுக்கப்பட வேண்டும். தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பதை காட்டிலும் நாம் வேறு எண்ணத்தை அதிகமாக கேட்க முடியும். நிச்சயமாகவே புது சிருஷ்டிக்கென வாக்குத்தம் பண்ணப்பட்டுள்ள வருங்கால மகிமைகளை காட்டிலும் வேறு எதையும் நாம் அதிகமாக கேட்க முடியாது. இல்லை என்றாலும் இதே வகுப்பை சேர்ந்தவர்களுக்குரிய தற்கால சந்தோஷங்களை காட்டிலும் அதிகமாக எதையும் கேட்க முடியாது. நம்முடைய மனம் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஏற்பாடும், ஒவ்வொரு விருப்பமும், ஒவ்வொரு தேவையும் நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் எதிர்பார்க்கப்பட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த திவ்ய ஏற்பாடுகளை எப்படி எடுத்துக் கொள்வது, எப்படி உயர்வாக எண்ணுவது என்பது பற்றிய ஞானத்தில் தான் நாம் குறைவுபட்டுள்ளோம். ஆகவே நாம் நன்றி செலுத்தும் போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அதில் பங்கெடுக்க வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் தான் கேட்கிறோம். ஆகவே நம்முடைய வேண்டுகோள்கள் அதிக அளவு கருத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்காகவும் பரத்திலிருந்து வரும் ஞானத்திற்காகவும் இருக்க வேண்டும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 921 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.